Hello friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா பேக்கரியிலையெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பன். இது வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்றத வாங்க பார்க்கலாம். ரொம்பவே குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதையே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இதையே நாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது மைதா மாவில் செஞ்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, 2 ஏலக்காவை பொடி பண்ணி இதை கூட சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு இதையை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க தயிரும் பேக்கிங் சோடா அந்த கலவையை வந்துட்டு இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நாம் கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இதை வந்துட்டு நாம் ஊற வைக்கணும். இந்த மாவை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 30லிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அதுக்கிடையில் வந்துட்டு நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு சிரப் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். தொட்டு பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும். அதுதான் வந்துட்டு பதம். ஒரு கம்பி பதம்லாம் இல்லை, பிசு பிசுன்னு ஒட்டினா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 ட்ராப் போல் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு ஓரமாக. இப்போது ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. 45 மினிட்ஸ் கழித்து பார்த்தா மாவு நல்லா வந்துட்டு ஊறியிருந்தது. இப்போது இதை நாம் பொறிச்சு எடுத்துடலாம். கையில் நல்லா தண்ணியை வந்துட்டு தொட்டுட்டு இந்த மாவில் வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா பன்னு ரொம்ப பெருசாயிரும். அதனால் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் மீடியம் சைஸ்க்கு வரும். போட்டுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நாம் எடுத்து அந்த சர்க்கரை தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 3-5 நிமிஷம் ஊறிச்சுனா போதும். அதுக்கு மேலே ஊறிச்சுன்னா வந்துட்டு ரொம்ப இனிப்பாயிரும். அவ்வளோதாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்கிற பால் பன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜூஸியாக, சாஃப்டாக, ரொம்ப இனிப்பாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.